நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஜூன் 7 வரை தளர்வில்லா ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டும் உள்ளது. இந்நிலையில்தான் விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் கட்டாயம் இ பதிவு பெற்றிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. அதேபோல வீடுகளில் இருந்து ரயில் மற்றும் விமான நிலையம் செல்பவர்கள், அங்கிருந்து மறுபடியும் வீடுகளுக்கு செல்பவர்கள் அனைவருமே பயணச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையுடன் கூடிய இ பதிவு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் எனவும், ஜூன் 1 முதல் இந்த நடைமுறை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. மேலும் தளர்வில்லா ஊரடங்கில் இவைகளுக்கு மட்டும் செயல்பட அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம், நாட்டு மருந்தகங்கள், கால்நடை மருந்தகங்கள், செல்ல பிராணிகளுக்கான தீவன விற்பனையகங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பால், குடிநீர் மற்றும் நாளிதழ்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தள்ளுவண்டிகளில் காய்கறி, பழம் மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீடுகளில் வழங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக்கடைகள் காலை 8 மணி முதல் 12 மணி வரை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் நிலையங்கள் சமையல் எரிவாயு விநியோகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காலை 6-10, பகல் 12-3, மாலை 6-9 மணி என 3 வேளையும் உணவகங்கள் பார்சல் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மின் வணிக நிறுவனங்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கலாம் எனவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே, விமானம், கப்பல் துறைமுகம் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், குடிநீர், சுகாதார பணிகள், தொலைத்தொடர்பு, தபால் சேவைகள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை ஊடகங்கள் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம், மருத்துவம், வருவாய், அரசு துறைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவசர பயணங்களுக்கான விசா வழங்கும் மையங்கள் குறைந்த அளவு பணியாளருடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, விவசாய பொருட்கள், இடுபொருட்கள் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கால்நடை, கோழி பண்ணைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குளிர்பதன கிடங்குகள், சரக்கு சேவை, துறைமுகங்கள், விமானம் மற்றும் ரயில் நிலையங்கள், கண்டெய்னர் மையங்களில் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வீடுகளிலிருந்து விமான நிலையம், ரயில் நிலையம் செல்வதற்கும் அங்கிருந்து வீடுகளுக்கு வருவதற்கும் பயணம், பயணச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையுடன் கூடிய இ பதிவு இருந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் தயாரிப்பு, தொடர்ந்து இயக்க தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. பாதிப்பு அதிகமாக உள்ள கோவை, திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் அனுமதி இல்லை. தொழிற்சாலைகள் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போட அறிவுறுத்தல். கட்டுமான பணிகளில் தங்கியிருந்து பணிபுரிவோர் செயல்பட அனுமதி. தன்னார்வலர்கள், சிறப்பு சேவைகள் உள்ளோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு உணவு மற்றும் இதர பொருட்கள் கொண்டு செல்வோர் உரிய இ பதிவு அடிப்படையில் பயணிக்க அனுமதி. மருத்துவ அவசரங்கள் மற்றும் இறப்பு, இறுதி சடங்கு, வெளிநாடு, வெளிமாநிலங்களிலிருந்து விமானம், ரயில் மூலம் வருவோர் இ பதிவு அவசியம் என தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.